ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஷிக். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முயல் வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, முயல் வளர்ப்பு நான் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ தான் முழுக்க முழுக்க இந்த டைம் போட போகிறோம். சரிங்களா, வாங்க அப்படியே வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை தங்கி கிளிக் பண்ணுங்கள். அப்படியே வாங்க அப்படியே முடிச்சு வீடியோக்கு போகலாம். காய்ஸ், இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து முயல் வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முயல் முயல் வந்து ஒரு விதமான பால் ஊட்டிங்க. சரிங்களா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மாமிசத்தை உண்ணாது, மற்ற பச்சை இலைகளை தின்னுட்டு குட்டியில் இட்டு பால் கொடுக்கக்கூடிய உயிரினம். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப சாதுவான உயிரினம். இது மொத்தமாக உலக அளவில் பார்த்தீங்கன்னா வந்து 305 ப்ரீட் இருக்குங்க. சரிங்களா, இனங்கள் இருக்குது. முயல் வீட்டில் வளர்க்கக்கூடிய முயலை வந்து 305 ப்ரீட் இருக்குது. அதுவும் இந்தியாவில் மட்டும் 10 மேற்பட்ட இனங்கள் இருக்குங்க. ப்ரீடிங் சரியா, ப்ரீட் பேர் இருக்குது. இது முயல். முயல் வந்து இதோட ஆயுள் காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 9 ஆண்டுகள். இது என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கேரட், பீட்ரூட், அப்புறம் முட்டைகோஸ், அப்புறம் பீன்ஸ், ஃப்ரெஷ் இலைகள் அமெண்ட்டு அருகம் புல் புல்லுகள் வகைகளை கொஞ்சம் சாப்பிடும், தக்காளி சாப்பிடும். சரிங்களா, அப்புறமேட்டு என்னென்ன இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பிஸ்கெட் சாப்பிடக்கூடாதுங்க, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, வீட்டில் சமைச்சா ஃப்ரூட்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது முயல் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவகட்ரோ ஃப்ரூட் அப்படின்னு வாங்க, அது கொடுக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு கொடுக்கவே கூடாதுங்க. அதுக்கப்புறமேட்டு வால்நட் அது கொடுக்கக்கூடாது, பீனட் பட்டர் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் முயலுக்கு கொடுக்கவே கூடாது, கொடுத்தா ஆபத்து, டாக்ஸிக். சரிங்களா, அதுக்கப்புறம் முயல், இது முயல் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் வந்து மேமல்ஸ்க்கு பண்ணுற மாதிரி தான், நாய்க்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஐடென்டிஃபிகேஷன். இதோட ஏஜ் சரிங்களா, இப்போ குட்டி ஒரு குட்டியாக இருக்குன்னு குட்டி முயல் இருக்குன்னா அது எப்போ மெச்சூர்ட் ஆகும்னா மே ஃபீமேல் வந்து 6 மாதத்தில் மெச்சூர்ட் ஆயிரும், அதே மேல் வந்து 8 மாதம் பிடிக்குங்க. சரிங்களா, 8 மாதம் மேல் இருக்கணும், 6 மாதம் ஃபீமேல் தான் ப்ரீடிங்கோட கரெக்டான ஸ்டேஜ். ஃபீமேல் வந்து பொதுவாக காமனாக வந்து ஃப்ரீவாக விட்டுடலாம். சரிங்களா, ஆனால் மேல் மட்டுமே என்ன பண்ணணும்னா தனித்தனியாக கேஜில் தான் வைக்கணும். சரிங்களா, மேலெலாம் ஒரே கேஜில் வைக்கக்கூடாதுங்க, அடல்ட்டு மேல்லாம். சரிங்களா, ஏன்னா சண்டை வந்துடும், மேபி கடிகடி காயங்கள் ஏற்படுற மாதிரி கூட அடிச்சுக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ஃபைட் கூட நடக்கும். அது மாதிரி மேல் ஃபீமேல் வந்து ப்ரீடிங் மட்டும் ஒன்ஸ் மேட்டிங் மாதிரி தான், ஒன்ஸ் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் ப்ராசஸ் நடக்குங்க. அதிகபட்சம் ஒரு 3 டைம் மேட் பண்ண அப்புறமேட்டு முயல் எடுத்துடலாங்க, பிரிச்சிடலாங்க. பிரிச்சு விட்டிங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட் பண்ணியோட 30 நாள் கழிச்சு தான் குட்டி போடும். சரிங்களா, குறைஞ்சபட்சம் 28 நாள், அதிகபட்சம் 32 நாள் குட்டி போட்டுருங்க. போட்ட குட்டிகள் மினிமம் 4-7 வரைக்கும் அதிகபட்சம் போடுங்க. சரிங்களா, அதுக்கு மேலே கூட முயல்கள் போடும். போட்டோன்னு முயல் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணும். சரிங்களா, முயல் பிடிச்சிட்டு தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கிற மாதிரி வரும். ஏன்னா வந்து நீங்கள் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், அதான் சீக்கிரமாக செரிமானமாகும். முயலுக்கு வந்து நல்லா டைஜஷன் ஆகி நல்லா ஹெல்த்தாக கொடுக்கறது வந்து தாய்ப்பால் மட்டும்தான். நீங்கள் ஒரு மாதம் கழிச்ச அப்புறம் வந்துட்டு வேணால் நீங்கள் வந்து பசும்பால் இல்லை எருமைப்பால் வீட்டில் இருக்க வேறு பால் வச்சுருந்தீங்கன்னா அது கொடுக்கலாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு 20 நாளைக்கு முயல் பால் மட்டும்தான் கொடுத்தாகணும், தாய்ப்பால் மட்டும்தான். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அடுத்த நாள் போனீங்கன்னா அந்த குட்டிகள் ஃபஸ்ட்டு குட்டி போட்டுருச்சா, அடுத்த ஒரு 4-3 நாளைக்கு வந்து அது மேலே வந்து கவிச்சி வாசம் அடிக்குங்க. அதெல்லாம் என்ன பண்ணுன்னா எலி வரும், நாய் வரும், பூனை வரும். சரிங்களா, எறும்புகள் வந்து மொய்க்க ஆரம்பிச்சிடும். இது பண்ணாமல் இருக்கும்னா மேக்ஸிமம் சுற்றி வந்து வலை மாதிரி அடிச்சுங்க, இல்லை அது வைக்கிற குட்டிங்களை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. சுற்றி என்ன பண்ணுன்னா ஒரு மஞ்சள் போட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுங்க. சரிங்களா, மஞ்சள் தூள் வந்து பொடி போட்டு, ஏன்னா எறும்பு வராமல் இருக்கும். குட்டிங்களை வந்து மார்னிங் அப்புறம் ஈவினிங் ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சான்னு வந்து ஒரு விசிட் பண்ணிடுங்க. சரிங்களா, சாப்பிட்டுருச்சா இல்லையா, பால் குடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு முயல் குட்டிங்களை. ஒரு 4-5 நாள் கழித்து கண் முழிச்சிருங்க, கண் முழித்த முயல் குட்டிங்களை வந்து அங்கங்கே இங்கே தெரியும். சரிங்களா, ஒரு 30 டேஸ் கழிச்ச அப்புறம் தானாக ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும் முயல் குட்டிங்க எல்லாமே, சூப்பராக. சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ரீடிங் போட்டுடலாம். நீங்கள் ஒன்ஸ் இப்போ குட்டி போட்டு ஒரு ஃபீமேல் அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து அது மெச்சூர்ட் ஆயிருங்க, அடுத்த ப்ரீடிங்க்கு ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ ப்ரீடிங் போட்டிங்கன்னா இப்போ போட்ட குட்டிங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கும் அடுத்த குட்டிங்க வந்து சிரமமாகி போயிடும். அதனால ஒரு 20 நாள் அதிகபட்சம் 30 நாள் வந்து நீங்கள் ஒரு ஃபீமேல் வந்து ரெஸ்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் முயல் வந்து எப்படின்னா ஒரு நல்லா பண்ண வைக்கலாம், பண்ண வைக்கிறவங்களுக்கு இது நல்லா ப்ராஃபிட் தரும். மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்கிறாங்க முயல் வச்சா வந்து நல்லா லாஸ்ட்டில் போகும் அப்படின்னா, அப்படிலாம் இல்லைங்க. பச்சை தீவனம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா போதுங்க, முயல் ஃபார்ம் கண்டிப்பாக வைக்கலாம். சரிங்களா, மேலும் மேலும் அந்த முயலை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, முயல் எப்படி வளர்க்கலாம், நம்ம எப்படி ஒரு ஃபார்ம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, மேலும் உங்களுக்கு நான் போடுற வீடியோ அடிக்கடி வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
நான் பார்ட் டூ வீடியோ வந்து மறக்காம உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. ஒரு நல்ல ஒரு ஃபார்முக்கு போய் முயல் பராமரிப்பு முழுக்க முழுக்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அனந்ததன் பாய், நான் உங்கள் ஆஷிக் சரிங்களா. டாட்டா பாய். மேலும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது தேவைனா, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோ போடுறேன் சரிங்களா. பாய், டாட்டா.